முன்னை ஒப்பாயுள்ள மூவர்க்கு மூத்தவன் தன்னை ஒப்பாயொன்றும் எனில் அப்பலுமாய் உடன் பொன்னை ஒப்பாகின்றானேடன் அடுத்து முன்னை ஒப்பாயுள்ள மூவர்க்கும் மூத்தவன் தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன் தன்னை அப்பா எனில் அப்பனும் ஆயுளன் பொன்னை ஒப்பான் என்ற போதகத்தானே வாழ்க வளமுடன் மறுபடியும் நான் வரி வரிவரியா படிக்கிறேன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் முன்னை ஒப்பாயுள்ள மூவர்க்கும் மூத்தவன் அதாவது மூவன் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சொல்லுவாங்க ஈசன் சொல்லுவாங்க பட் இருந்தாலும் படைத்தல் காத்தல் அழித்தல் தொழில்களை செய்யும் இறைவன் எல்லாவற்றுக்கும் மூத்தவனாக இருப்பவன் அந்த ஈசன் ஆச்சுங்களா சிவன் அது எப்படி சொல்லான்னா படைத்தல் தொழில் ஒன்று துவங்குறக்கு முன்னாலேயே அவன் இருந்தான் ஆச்சுங்களா ஒரு விஷயம் படைத்தா தான் அதை காக்கணும் அதை காத்தா தான் அதை அழிக்கணும் கரெக்டுங்களா அந்த மூன்று தெய்வங்கள் தன்னை முன்னை ஒப்பாயுள்ள அந்த மூவருக்கும் மூத்தவனாக இருப்பவன் அந்த ஈசன் ஏன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாமே அவன் தான் உருவாக்கியதுனால அவனுக்கு அந்த முன்னை ஒப்பாயுள்ள மூவருக்கும் மூத்தவனாக இருக்கின்றான் ஈசன் தன்னை ஒப்பாயுள் ஒன்றும் இல்லா தலைமகன் ஆச்சுங்களா இது வந்து அண்டத்துக்கும் பொருந்தும் பிண்டத்துக்கும் பொருந்தும் ஆச்சுங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம் அண்டத்தில் வந்து இந்த பிரபஞ்சம் தோன்றதுக்கு முன்னாடி இருக்கும் ஈசன் அணுக்கள் தோன்றி படைக்கும் தொழில் தொடங்கி அடுத்தது அதை காத்து அதை அடுத்தது அதை அழித்தல் இந்த தொழில்களும் தொடங்குது இல்லைங்களா அது மாதிரி தான் நமக்குள்ளாக உயிராக இருக்கும் அந்த ஈசன் வந்து முதலில் வந்து முத முதல் தான் நான் தோன்றுறது உயிர் தான் தந்தையின் விந்து சக்தியிலிருந்து தாயாரின் யோனிக்குள்ளேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தையா மாறுது முதல் உயிர் ப உயிர் படைத்தல் அப்படிங்கிறது வருது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் ஒவ்வொரு சக்தியாக நமக்கு வந்து சாப்பிட்றோம் வளர்கிறோம் அப்போது ஒவ்வொரு ஒவ்வொரு சக்கரங்களாக ஆக்டிவேட் ஆகுது நம்முடைய உடலில் ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் ஒரு இறைவனை கொடுத்துருப்பாங்க மூலாதார சக்கரம் அப்படின்னா விநாயகர் அடுத்தது வந்து சுவாதிஷ்டான சக்கரம் பிரம்மா அடுத்தது வந்து மணிப்பூர சக்கரம் விஷ்ணு அப்புறம் ருத்ரன் மகேஸ்வரன் அப்படின்ட்டு வந்து நம்ம உடலில் வந்து எல்லா கடவுள்களுமே இருக்காங்க அப்போது அந்த எல்லா கடவுள்களும் வர்றதுக்கு முன்னாடியே உயிராக இருப்பவன் ஆணை முகத்தோன் தந்தத்தோடு இருக்கிறவன் நம்முடைய உயிராக இருப்பவன் ஈசன் ஆச்சுங்களா அதனால தான் முன்னை ஒப்பாய் உள்ள மூவருக்கும் மூத்தவன் தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன் ஆச்சுங்களா அப்போ ஒன்றுமே இல்லையே இல்லைங்களா இது எம்டினஸ் ஆனால் எல்லாமாவும் இருந்ததும் எம்டினஸாக இருக்கிறதும் அந்த ஈசனாக இருக்கிறதுனால தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன் அடுத்தது தன்னை அப்பா எனில் அப்பனும் ஆயுளன் இப்போ நம்ம நமக்குள்ளாக இருக்கும் உயிரணு இருக்குதுன்னு வைங்களேன் நமக்குள்ளே உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிட்டுருக்கு உயிர் நம்ம அப்போது ஆழ்ந்து அமைதியாக தவத்தில் இருக்கும்போது உயிரின் உள்ளாக செல்ல 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 எம்டி வந்துடுது இல்லைங்களா அப்போது நமக்கு வந்து எல்லாம் உள்ள ஈசனை அப்பா தான் துணை அப்படின்னா உயிருக்கும் உயிராக இருக்கிறது அப்பனுமாவும் அவன் தான் இருக்கிறதுனால அப்பா அப்படின்னா அவனும் நமக்கு கூடவே தான் இருக்கிறான் ஆச்சுங்களா அப்பாகவும் அப்பனாகவும் இருக்கின்றான் அப்போது தன்னை அப்பா எனில் அப்பனும் ஆயுளன் அப்போது பொன்னை ஒப்பான் ஒப்பாகின்ற போதகத்தானே ஆச்சுங்களா அப்போது அந்த இறைவன் வந்து நம்ம இந்த மாதிரி இறைவனை பக்தி செய்து நம்ம ஞான மார்க்கத்தில் தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன பொன்னை பொண்ணை ஒப்பான் அப்போ தங்கத்தை போல தங்கம் இப்படி மின்னும் ஆச்சுங்களா அப்போது மின்னும் அப்படிங்கும்போது மேலை துவாரங்கள துரிய மனோன்மணிய சக்கரங்களில் அங்க அங்கு அங்கு இன்புணர்வுகள் வந்து வந்துட்டே இருக்கும் அதுதான் வந்து போதகம் போதம் அப்போ அந்த போதகத்தானே அப்படின்னு இறைவனை தான் சொல்றாங்க அப்போ நான் திரும்பவும் படிக்கிறேன் முன்னை ஒப்பாயுள்ள மூவருக்கும் மூத்தவன் தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன் தன்னை அப்பா எனில் அப்பனு ஆயுளன் பொன்னை ஒப்பாங்கின்ற போகத்தை போதகத்தானே வாழ்க வளமுடன்